எனர்ஜியை வந்து நீ க்ளோஸ் பண்ணுன்னு வச்சுக்கோ. அந்த எனர்ஜி என்ன ஆகும்னா, வண்டி வீலுக்கு சுத்தமாக அந்த பக்கம் அந்த பக்கம் அப்போ ஆப்போசிட் சைடில் போய் அந்த வண்டியை டேமேஜ் பண்ணிடும். அதே மாதிரி எனர்ஜியை ஜென்ரேட் ஆகலைன்னா அது வேறு விஷயம். பட் நீங்கள் குண்டக்கு முண்டக்கு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜி கரெக்டான பொசிஷனில் விடலைன்னா அது மற்ற ராங் பொசிஷனில் போய் ராங் ஆங்கிளில் போய் அது டேமேஜ் பண்ணிடும். எப்படி வண்டியை டேமேஜ் பண்ணுமோ அதே மாதிரி உனக்கு எண்ணங்களே வராமல் இருந்தால் அது நல்லது, உயர்ந்தது. பட் எண்ணங்கள் வந்தும் நான் சாப்பிட மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், உள்ளே வந்து ஆசை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உள்ளே வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ, வெளியே வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துன்னு வச்சுக்கோ. பொண்டாட்டி சொல்கிறான், ஆட்டோ ஃபிளைவிங்கில் குருகுருஜி சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, சாப்பிடாம இருந்தோம்னா என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற ஆசை வந்து நமக்கு ஏதாவது ரிட்டர்ன் ஆங்கிள், ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்மளை வந்து பிரச்சனை பண்ணி விட்டோம். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், உள்ளே ஆசை இருந்துச்சுன்னா சாப்பிடு, சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு கடவுள்கிட்ட சொல்லு, ஐயோ எனக்கு இந்த ஆசை இருக்கே அது குறைக்க சொல்லுங்கன்னு சொல்லி கடவுள் சொல்லு. ஒரு நாள் ஒரு நேரத்தில் வந்து அந்த ஆசை வந்து உள்ளேயே குறையும். அப்போ உள்ளே உனக்கு ஞானம் வந்து அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் வந்து ஒரு உயிரை கொள்றோம், உயிரை கொண்டு நம்ம சாப்பிட்றோம், ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிட்ணுமா அந்த அன்பு பெருகி அன்பால் வந்து நான்வெஜ் விடணுன்ற எண்ணம் உள்ளே வந்து அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜை நீ விடுற, தப்பு ரேட்டுக்காக விடலை, தப்பு ரேட்டுன்ற பேச்சு இல்லை, உள்ள வந்து அன்பு பெருகுது. அதாவது ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிடணுமா ஒரு பொருள், நமக்கு நமக்காக ஒரு உயிரை கொள்ளணுமான்றது அன்பு பெருகுது இல்லை, அந்த அன்பு உள்ள உண்மையிலே பெருகி உண்மையிலே உனக்கு அன்பால வந்து சரி இனிமேல் நம்ம நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு நினைச்சேன்னா அப்புறம் நீ நான்வெஜ்ஜை விட்டேன்னா அதுதான் உண்மையிலே விடுறது. உள்ள எனர்ஜி இல்லை, உள்ள அந்த நான்வெஜ் சாப்பிடணுன்ற ஆசை இல்லை, வெளியேவும் விடுற. இதுதான் உண்மையான ஒழுக்கம். இது இல்லாம உள்ள யாரோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லி உள்ள ஆசை வச்சுக்கிட்டு வெளியே வந்து நான்வெஜ் சாப்பிட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருந்தேன்னா அது எரிச்சலை உண்டு பண்ணும், உள்ள கோ உனக்கு அந்த ஆக்டிவ் உன்னோட ஆக்டிவிட்டிஸ் மாறும், உனக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வரும், இந்த ஆனியன் படம் மாதிரி திடீர் திடீர்னு மைண்டு மாறும். புரியுதா? உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பண்ணக்கூடாது, உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோம் அந்த மாதிரி ஆகிடும். இது வந்து பண்ணாதீங்க, இது வந்து தப்புன்னு சொல்கிறார். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ஒன்னே ஒண்ணு, இந்த ஒரு நாடல் ஒரு லைன் இருக்குல்ல, பிரகிருதியில் ஆத்மா கட்டுண்டு கட்டுண்டு இருக்கும் அளவு மனது இருக்கிறது. செகண்ட் பேரகிராஃப், பொருள்ல இருந்து செகண்ட் பேரகிராஃப், ஃபிக்ஸ்ட் பொருள் செகண்ட் பேரகிராஃப், அதான் கரெக்டா இருக்கு. பொருள் கீழ் அப்படியே ஆத்மா கட்டுண்டு இருக்கும் அளவு மனது இருக்கிறது. ஓகே, இப்போ மனசுனா என்ன, மனதுடைய ஃபங்க்ஷன் என்ன, மன எங்க மனசு எப்படி இருக்குன்னா, மனசுன்றது வந்து பிரகிருத்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரகிருத்தினா ஒரு கான்ஸ்ட்ரக்ட், கான்ஸ்ட்ரக்ட்னா ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம வந்து நம்ம மனசை வந்து ஒரு லாக் போடுறாரு, அதாவது மனசை வந்து அதுக்குள்ளே வைக்கிறார். இப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா, மனசு வந்து பக்குவப்படணும், ஆத்மா வந்து பக்குவப்படணும். இந்த ஆத்மா பக்குவப்படணும்னா ஆத்மாவுக்கு அழுக்கு எடுக்கணும், இல்லை பக்குவப்படணும். இந்த ஆத்மா பக்குவப்படணும்னா அதுக்கு அனுபவம் வரணும், அனுபவம் வரணும்னா அதுக்கு ஒரு குறிப்பு. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி அதில் இருக்க பக்கெல்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். பக்கில் எடுத்து நம்ம ஒரு பர்டிகுலர் சிமுலேட்டரில் அந்த ப்ரோக்ராமை போடுறோம், அந்த சிமுலேட்டர் என்ன பண்ணும், அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அதில் இருக்க டெஸ்ட் கேசஸ் ரன் பண்ணி அதில் இருக்கிற வந்து பக் தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் இப்போ நல்லா பக்குவமாயிடுச்சு, நல்ல ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து நம்ம ஆப்ரேஷன்ஸுக்கு கொண்டு போவோம். அந்த மாதிரி நம்ம ஆன்மா வந்து இப்போ வந்து அழுக்கு இருக்குது, அதுக்கு அஞ்ஞானம் இருக்குது. அந்த அஞ்ஞானத்துக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆன்மாவை தூக்கி அவர் என்ன பண்ணுறாரு, பிரகிருத்தியில் போடுறாரு, பிரகிருத்தியில் லாக் போடுறாரு, பிரகிருத்தியில் வைக்கிறாரு. இப்போ அது பிரகிருத்தியில் உள்ள ஆன்மா போனதுக்கு அப்புறம் அங்கே மனசுன்னு ஒன்று கிரியேட் ஆகுது, மனம் புத்தி. அந்த பிரகிருத்தியில் மனம் புத்தி அகங்கார சித்தம் நாலு இருக்கு. இந்த மனதோட வேலை என்னன்னா, கண்டினியூஸாக வந்து அது வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கும், தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும், மனம் எண்ணுகிறது, தாட்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் மனசில். அது அதனுடைய வேலை. அது ஏன் ஜென்ரேட் ஆகுது, அது ஜென்ரேட் ஆனால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவேன். அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் உன்னுடைய
குவாலிட்டி வந்து மனசோட குவாலிட்டி ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த மனசோட குவாலிட்டியில் ஏதாவது நீ பண்ணும்போது உனக்கு எக்ஸ்பீரியன்சஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் வர 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 தான் உனக்கு ஞானம் வரும். பர்பஸ் ஆஃப் மைண்ட் இஸ் டு ஜெனரேட் தாட்ஸ். டியூ டு த தாட் யூ டூ சம் ஆக்ஷன்ஸ். டியூ டு தட் ஆக்ஷன் யூ ஜெனரேட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங். டியூ டு த எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஜெனரேட் நாலேஜ். யார் யூ 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 ஏர்ன் நாலேஜ். இந்த மாதிரி வச்சுக்கலாம். மனசுடைய வேலையா இருந்தா மனசு வந்து நீ இன்ட்யூஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோவே, அதுதான் வந்து உனக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டே இருக்கும். இது பண்ணு அது பண்ணு இது பண்ணு அது பண்ணு, அதனுடைய வேலை. அது ஏன் பண்ண சொல்லுதுன்னா உனக்கு வந்து உள்ள ஆசை இருக்கு. உன்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றதுக்கு தகுந்த மாதிரி மனசு வருது, ஜென்ரேட் ஆகுது. இப்ப நான் அது அதுதான் மனதுடைய ஃபங்க்ஷன். அந்த மனசு அந்த ஃபங்க்ஷனை பண்ணலைன்னா உனக்கு தாட்ஸ் வரலை. உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில இருந்து தாட்ஸ் வரல, ஒண்ணுமே வரல. வீட்டுல உட்காந்துருக்க, படிக்கணும்னு தாட்ஸ் வரல, வேலைக்கு போகணும்னு தாட்ஸ் வரல, எந்த தாட்டும் வரலன்னு என்ன பண்ணுவீங்க? புரியுதா? என்னால ஃபங்க்ஷனே பண்ண முடியும், என்ன பண்ணணும்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரி தாட்ஸ் வர்றது வந்து தப்பு கிடையாது. அந்த தாட்ஸ வந்து நீ வந்து வெளியே இருந்து நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உள்ள தாட்ஸே வர்றதுன்னா அது வேற கதை. வெளியே இருந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா கண்ட்ரோல் பண்றதும் தப்புன்றார். அதே வேலை புறக்கரணங்களை தடுக்கப்படுகின்றன. அப்படி செய்வது முறையன்று. பிரகிருத்தில நம்ம எதுக்கு கடவுள் வந்து ஆன்மாவை லாக் போட்டு வச்சிருக்காருன்னா, உனக்கு தாட்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி அந்த தாட்ஸால உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ஷன்ஸ் பண்ணி அந்த டீட்ஸால உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நீ வந்து பக்குவப்பட்டு வரணுன்றதுக்காக தான் இதுல லாக் போட்டு வச்சிருக்காரு. நம்ம லோடு பண்ணி நம்ம லோடு இம்போர்ட் பண்ற சொல்லுவோம்ல, ப்ரோக்ராம் இம்போர்ட் பண்றது சொல்லுவோம்ல. இல்ல பட் மைண்ட கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்னு இருக்கு இல்லையா, மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுதா? அது ஓகே. இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி எங்க இப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது ஆக்ஷனா மைண்டான்னு கேட்டா பதில் வந்து மைண்ட். பதில் வந்து மைண்ட் கண்ட்ரோல் தான், ஆக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. உனக்கு தாட் வந்து அந்த தாட்டை நீ செய்யணும். அது செய்யாம விட்டார்னா அந்த தாட் ரிவர்ஸ்ல போய் மாட்டேன். தாட்டே வராம தாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா வெரி குட், அது நல்ல விஷயம். ஆனா தாட் வந்துருச்சுன்னா அது ஆக்ஷனா மாத்தி, தாட் ஸ்பீச் டீடு இது வந்து ஒரு ஃப்ளோ. என்ன நினைக்கிறோ அதை பேசுவேன், என்ன பேச அதை செய்வேன். ஓகே, மனம் மொழி செயல், தாட் ஸ்பீச் டீடு. தாட் ஸ்பீச் ஆக்சன் கூட வச்சுக்கோ, மனம் மொழி செயல். புரியுதா? இந்த மனமொழி மெய், மனமொழி மெய்ன்னா என்னன்னா மனதால் நினைத்தது அதை நாக்கால் பேசுவது, மெயினா உடம்பு உடம்பால் செய்வது. இது வந்து ஒரு ஃப்ளோ. இந்த ஃப்ளோல வந்து தாட்லயே நிறுத்தினா பெஸ்ட். ஆனா அது நிறுத்தாம தாட் வந்ததுக்கு அப்புறம் நான் பேச மாட்டேன் செய்ய மாட்டேன் போது என்ன ஆகும்னா, அந்த தாட் வந்து ரிவர்ஸ் ஆங்கிள் போக ஆரம்பிச்சிடும். உள்ள சைக்காலஜிக்கலா நான் சொல்றது புரியுதா? சோ நம்ம என்ன பண்றோம்னா ஞானம் கொடுத்து தாட்ஸ் மாத்தணும். நமக்கு அறிவு கொடுத்து ஞானம் கொடுத்து தாட்ஸ மாத்தணுமே தவிர என்ன ஆக்ஷன்ஸ் மாத்திட்டே இருக்க கூடாது. அது வந்து வெளியே சும்மா வெளியே லாக் போடுற மாதிரி. அது எக்ஸாம்பிள் சொன்னாங்கல்ல, உள்ள வந்து ஆவி அந்நியாயத்துக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு ட்ரெயின்ல நீராவி இன்ஜின்ல, அந்த எனர்ஜி எல்லாம் எங்க போகணும்? வெளியே போகணும் இல்ல, லாக் போட்டு என்ன ஆகும்? தம்முன்னு வெடிச்சிருக்கும். இல்ல சில பேர் சொல்றாங்கல்ல, அவர் திடீர்னு அப்படியே பிரேக் டவுன் ஆயிட்டாருன்னு கேட்டிருக்கேன். அந்த வேர்டு நல்லா பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகி மென்டலி ரிட்டார்டட் ஆயிடுவார் டக்குன்னு. அவர் என்னன்னா உள்ள நிறைய தாட் ஜென்ரேட் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து அவர் வெளியே ஆக்ஷன் பண்ணாம லாக் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு நேரத்துல டப்புன்னு அப்படியே உடஞ்சிடும் மனசு, மனசு உடஞ்சிடும். புரியுது? கரெக்டா சேனலைஸ் பண்ணணும் உன்னோட தாட்ஸ வந்து, கரெக்டா சேனலைஸ் பண்ணி அதை வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி, என்ன கரெக்டா கூட்டு போய் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி, இந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம ஜென்ரேட் ஆன எனர்ஜியை வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்றான் அவர் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த தாட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த தாட் வந்து ஹியூஜ் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். உதாரணம் பாரதியார் சொல்லுவார், பாரதியார் என்ன சொல்லுவார்னா,
பாட்டு ஒண்ணு இருக்கு, மண்ணில் பெண்கள் கடைக்கண் காட்டிவிட்டால் நில அந்த லைன், மண்ணில் பெண்கள் கடைக்கண் காட்டிவிட்டால் மாந்தருக்கு பசங்களுக்கு வந்து நிலவே அப்படியே மாத்திடுவாங்க, அவ்வளவு எனர்ஜி வருமா. இன்னொன்னு ஒரு கண்ணு காட்டினாங்கன்னா, சோ அவ்வளவு எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது இல்ல அந்த லவ்ல, அத நம்ம என்ன பண்ணணும் அந்த அந்த எனர்ஜியை வந்து நீ லவ் பண்ணாத, லவ் பண்ணாத சொல்றதுக்கு பதிலா சரி நீ லவ் பண்றியா, நீ என்ன பண்ணு நல்ல வேலைக்கு போ, நிறைய சம்பாதி, இப்போ பொண்டாடி லவ்வர் நல்லா பாத்துக்கணும்ல, நல்ல வேலைக்கு போ, நிறைய சம்பாதி, ஊர் சுத்தாத. ஸோ அந்த எனர்ஜியை வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு, இப்போ அந்த ஜென்ரேட் ஆன எனர்ஜியை கரெக்டான ஃப்ளோவில் கூட்டு போகிறத விட்டுட்டு அதை லாக் போட்டுடக்கூடாது, லவ்வே பண்ணக்கூடாது, லவ் பேசாத, லவ் பண்ணாதான் சொல்லிட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகும், தண்ணி அடிக்கிறதா போயிடும், தம் அடிக்கிறதா போயிடும், சூசைட்ல போயிடும், புரியுதா? அது கரெக்டாக கொண்டு போறதுதான் வந்து கர்மயோகம். பண்ணாத கண்ட்ரோல் பண்ணாத ஒண்ணும் பண்ணாத சொல்றது வந்து தப்புன்ற, அது அவனுக்கு ஏன் ஜென்ரேட் ஆகுது அந்த தாட்டு, அதை வச்சுதான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்க போறான். ஹி வாண்ட் டு, ஹி ஹஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் வை காட் கேவ் ஹிம். நல்ல கடவுள் வந்து அவருக்கு வந்து பிரகிருதியில ஒரு உடம்பை கொடுத்து, ஒரு ஆன்மா கொடுத்து, ஆன்மாவில அந்த அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடம்பை கொடுத்து, அவனுக்கு ஒரு ஆசையை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு, அனுபவிச்சுட்டு வரட்டும், புரியுதா? அவ்வளவுதானே, வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் நீ படி. சோ ரீசன்ட்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு ஃபினான்சியல் ஆளோடது, அந்த சொல்லிட்டு இருந்தார், ஒரு ஃபினான்ஸ் ஆள் ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன், அந்த சொல்லிட்டு இருந்தார் என்னன்னா, இப்போ வந்து நம்மளோட இப்போ பசங்களுக்கு வந்து ஃபினான்சியல் லிட்ரேச்சரு இல்லாமல் போயிடுச்சு, ஃபஸ்ட்டு காலேஜ் முடித்த உடனே முதல்ல ஒரு பொண்ணு பின்னாடி போய் நிற்கிறான், அப்புறம் 21 வயசுல வந்து கையில் காசு இருக்குதோ இல்லையோ கல்யாணம் அப்படின்னு வந்து நிற்கிறான், ஆல்ரெடி இவனுக்கு சோறு போடுறதே பெரிய விஷயமா இருக்கிறதுனால தான் அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜை அப்போஸ் பண்ணுறாங்களே ஒழிய, கையில் நீ ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்தால் யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. 30 வயசில் கல்யாணம் பண்ணுங்க, முதல்ல காசெல்லாம் சேர்த்து வைங்க, அதுக்கப்புறமா பண்ணுங்க அப்படின்னு பாயிண்ட், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த லைன் தான் அது. நான் சொல்கிறேன், சின்ன வயசில் லவ், சின்ன வயசுல லவ் வர்றது தப்பு கிடையாது, அது வந்து காட் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு, அந்த வயசுல அது வரணும்ன்றது வருது, ஆனா அதை கரெக்டா நீ யூஸ் பண்ணணுமே தவிர அதை சும்மா தடுத்துட்டே இருக்க கூடாதுன்ற, அதை கரெக்டா வச்சு ஒரு பையன் லவ் பண்றானா அதை வச்சு அவனை எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிக்கணும் அவனை, அதுதான் கர்மயோகம். கர்மயோகன்றது என்னன்னா அவன் தாட்டை கண்ட்ரோல் பண்றது, அந்த தாட்டை சேனலைஸ் பண்றது, புரியுதா? தாட்டை சேனலைஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ்ல தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும், அவனுடைய ஆசையெல்லாம் குறைஞ்சி தாட்ஸே இல்லாத ஸ்டேஜ், அது நிஷ்காமிய கர்மயோகம், அந்த கடைசி ஸ்டேஜ். ஸ்டார்டிங்ல வந்து அவன் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணாம அது சேனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணுன்றதுதான் பேசிக். ஆனா முடிவுல என்ன வரும்னா, முடிவுல முடிவுல வந்து ராஜயோகால சுத்தமா நோ தாட் ஸ்டேட் வருது இல்லை, அதே ஸ்டேட் அவனுக்கு கர்மயோகம் கர்மயோகம் வரும், பட் எடுத்தோடனே நோ தாட் ஸ்டேட் கொண்டு போக மாட்டோம் நம்ம, எடுத்தோடனே அவன் தாட்டை வந்து நம்ம வந்து சேனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கோம், அதான் சொல்றது. அதான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கண்ட்ரோல் ஆகுதுன்ற மாதிரியா இருக்கு. நான் சொல்றேன், இப்போ நான்வெஜ் சாப்பிடுறோம், நான்வெஜ் சாப்பிட்டா உனக்கு வயிற்றுல ஒரு மாதிரி ஆகும், மனசு வந்து கஷ்டப்படும், அந்த மாதிரி நாலேஜ் கொடுத்துடணும், நாலேஜ் கொடுத்துட்டு நீ சாப்பிடுப்பான்னு சொல்லணும், அவனை சாப்பிட்டா ஆசை இருக்கா சாப்பிடுன்றணும், அவன் சாப்பிடும் போது அவன் சொல்லுவான் ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டா ஒரு மாதிரி தான் இருக்கு, ஒரு மாதிரி நைட் குடுக்கும் போது கணக்குலாம் பயங்கரமா வருது, அந்த சாப்பாடு அந்த அது வந்து தப்புன்னு தோணுது எனக்கு சொல்லணும், அவனுக்கு அன்பு பெருகும் போது இது வந்து அவனையே நினைச்சுப்பாருன்னு சொல்லி ஞானம் கொடுத்துட்டு, ஆனா சாப்பிடுறது நிறுத்தக்கூடாது, அவன் ஆசை இருந்தா சாப்பிடுன்னு சொல்லிடணும், புரியுதா? பட் நம்ம அந்த அறிவு கொடுக்க 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 என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கே ரியலைஸ் ஆகும், அன்பு அறிவு வரும்போது அவனே தெரியும், அவனுக்கே தெரியும், ஓ இப்ப நம்ம எதுக்கு இவ்வளவு ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிடணுமா, அது அன்பு. ரெண்டாவது வந்து சரி அன்பு பக்தி யோகத்துல பார்த்தா ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிடணுமான்னு சாப்பிடாம இருக்கலாம், ஞான யோகத்துல பார்த்தா அது சாப்பிட்டா உடம்பு கெடுத்தி நம்ம மனசுல வந்து கண்ட தாசம் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அறிவு ஞான யோகத்துல அதாவது ஒரு உயிரை கொல்லும் போது அந்த உயிர் மேக்சிமம் ஃபியர் அண்ட் ஆங்கர் வந்து ஜென்ரேட் பண்ணும், அது எல்லாமே வந்து அந்த அந்த ஸ்கின் அந்த ஸ்டோர் ஆயிடும், இப்ப நம்ம அதை நம்ம சாப்பிடும் போது நமக்கும் அதே ஃபியர் அதே ஆங்கர் ஜென்ரேட் ஆகும், நம்ம அதுக்காக அது சாப்பிடக்கூடாது. இது வந்து ஞான யோகத்துல சொல்றது நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாது,
புரியுதா? அப்புறம் வந்து ராஜயோகத்துல என்ன சொல்லுவாங்க, ராஜயோகத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நான்வெஜ் நீ சாப்பிடுறேன்னா இதுங்க இது வந்து நல்லது இல்லை, நான் வயலன்ஸ்னு இருக்கு யமானியமால நான் வயலன்ஸ்ல ராஜயோகம் சாப்பிடுறது. ரீசன்லாம் சொல்ல மாட்டாங்க, அன்பு பத்தி பேச மாட்டாங்க. இது சாப்பிடக்கூடாது, இது கண்ட்ரோல். ஒண்ணு கொழுக்கம், கொழுக்கத்தை வளர்த்துக்கும், நான்வெஜ் வயலன்ஸ் நான் வயலன்ஸ்ல நான்வெஜ் சாப்பிடணும். இது ராஜயோகத்துல அங்கே அந்த இடத்துல கண்ட்ரோல் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து அன்பும் பேச மாட்டாங்க, அறிவும் பேச மாட்டாங்க, அங்க வந்து ஒழுக்கம். கர்மயோகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சாப்பிடு, ஆசை இருக்கா சாப்பிடு, சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கான்சியஸா சாப்பிடு. ரெண்டு தடவை சாப்பிடு, மூணு தடவை சாப்பிடு, நாலு தடவை சாப்பிடு, அஞ்சாவது தடவை சாப்பிடும் போது நெஞ்செல்லாம் எரியுது, தெரியுது இல்ல புற்று. இது கர்மயோகம், வித்தியாசம் புரியுதா? கர்மயோகம் தான் நமக்கு ஈஸியா வர்றது. ஏன்னா அவனுக்கு ஆசை இருக்கு, இல்லைன்னா அது வேற கதை. இருக்கும்போது சாடா சாடாத என்ன என்ன பண்ணுவான், வேற ஏதாவது பண்ணிட்டுதான் இருப்பான். நான் வந்து கர்மயோகி, நான் நான்வெஜ் இப்ப கூட சாப்பிடுவேன், இப்ப கூட நான்வெஜ் சாப்பிடுவேன், நீ குடிச்சா நான் இப்ப கூட சாப்பிடுவேன், நான் சாடப்பாடு சொல்லவே மாட்டேன். அதுதான் என்னோட பேச்சு. நான் சாப்பிட்டு எனக்கே தெரியும் நெஞ்செல்லாம் எரி, இப்ப எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது, அதனால நான் கொண்டு குறைச்சிட்டே வர்றேன். அதான் அதே நானே குறையும், என்ன சொல்றது, அவன் அடி வாங்குவோம் அவன் புரியும் உனே குறையும். மனச பை த மைண்ட் நியமா ரெகுலேட்டிங் ஆராபத்தே பிகின்ஸ் அர்ஜுனா. ஓ அர்ஜுனா, கர்ம இந்திரியா பை த ஆக்டிவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் கர்மயோகம் டிவோஷன் அசக்தா விதவுட் அட்டாச்மெண்ட் ச ஹி விசிஷ்யத்தே பை ஃபார் த பெட்டர். ஆன் த அதர் ஹேண்ட், ஹி ஹூ கண்ட்ரோல்ஸ் த சென்சஸ் பை த மைண்ட் and engages his active organs in works of devotion without attachment is far superior. Okay, idu vandha adoda next line mari. Karma yogam na devotion ah inga adha enna pannuvaanga na idu vandu nama iskan la padikrom illa ngabarkana na sonna illa iskan vandu bhakti yogatha da vandu pannuvaanga avanga karma yogatha vandu bhakti oda mix panniye pesuvaanga. வெறும் ஆக்ஷன் மட்டும் பேச மாட்டேன், ஆக்ஷன் வித் டிவோஷன். ஆக்ஷன் வித் லவ் இஸ் டிவோஷன், புரியுதா? லவ் ஆஃப் காட், ஆக்ஷன் வித் லவ் ஆஃப் காட் இஸ் டிவோஷன். அதனால அவங்க அது அது கர்மயோகத்துல எப்பவுமே அவங்க ஆக்ஷன் மிக்ஸ் பண்ணுவாங்க. தமிழ்ல அது கரெக்டா இருக்கும், படிச்சு பாரு தமிழ்ல படி பொருள் சவுண்ட் தானே. சவுண்ட் அர்ஜுனா, எவன் இந்திரியங்களை மனதால் கட்டுப்படுத்தி கொண்டு கர்ம இந்திரியங்களால் கர்மயோகம் பண்ணுகிறானோ அவன் சிறந்தவன். முன்பு கூறப்பட்டுள்ள மித்யாசாரி இயந்திரங்களை அடக்கினான், ஆனால் மித்யாசாரின்னா அந்த ட்ரெயின் இதுவா, ஆனால் மனதை அடக்க முடியாதுன்னா உள்ள வந்து ஆசை இருக்கான, வெளியே வந்து கண்ட்ரோல் பண்றவன். மித்யாசாரி ஆனால் மனதை அடக்க முடியவில்லை. அவனை விட மேலானவன் ஈண்டு எடுத்து சொல்லப்படுகிற கர்மயோகி. இவன் மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்திரியங்களை பயன்படுத்துகிறான். பசித்த நாய் ஒன்று தன் முன்னே வைத்துள்ள உணவுக்காக பதை பதைக்கிறது, அவத்துடன் பேர் ஆர்வத்துடன் உண்கிறது. அடங்காத மனதை உடையவனை அவன் நிலைமை கிட்டத்தட்ட இது போன்றது. ஆசை சர்வ காலமும் அவனது உள்ளத்தில் குடிக்கொள்கிறது. அறிவுடையவனோ உணவு சர்வேஸ்வரனுடைய ஆராதனைக்கு நைவேத்தியமாக சமைக்கப்படுகிறது என்று அதன் கண் பற்றிருப்பான். பிறகு உண்ணும் போது பகவானது பிரசாதம் என்று அமைதியோடு தூய உணர்ச்சியோடு அதை ஏற்கிறான். இத்தகைய மனநிலையுடன் எல்லா கர்மங்களையும் செய்வது மேலானது. ஞானேந்திரியங்களை கையாளும் வகையும் இதில் அடங்கப்பெறுகிறது. ஞானேந்திரியம்னு என்னது? ஞானேந்திரியம் மனம், ஞானேந்திரியம்னா
எது எந்த ஒரு ஆர்கன்ஸ்னால நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஐஸ், நோஸ், இயர், டங்கு, இந்த அஞ்சு இருக்குல்ல, இந்த அஞ்சில் வச்சு நம்ம வந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணலாம். அந்த ஞான இந்திரியங்கள் அது அதுலேயும் இது இது அடங்குன்றது. கர்ம இந்திரியங்கள், கர்ம இந்திரியம் வந்து இது ஹேண்ட், லெக்கு, டங்கு, அப்புறம் டாய்லெட் போகிறது, ஒன்றுக்கு போகிறது, ரெண்டும் பத்தஞ்சு. இது கர்ம இந்திரியம். சி ஆக்ஷன், ஆர்கன் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ஆர்கன் ஆஃப் நாலேஜ். எந்த எந்த ஆர்கனத்தை நம்ம ஆக்ஷன் செய்வோம், எந்த ஆர்கனை வச்சு நாலேஜ் கெயின் பண்ணுவோம். மொத்தம் அஞ்சு கர்மேந்திரியம், அஞ்சு ஞானேந்திரியம், அப்புறம் தன்மாத்திரைகள் அஞ்சு. தன்மாத்திரைனா கேட்டல், பார்த்தல், தொடுதல், நுகர்தல், சுவைத்தல், இது தன்மாத்திரைகள். மொத்தம் வந்து 20 இருக்கு பல. இதுல பிலாசபிஸ்ல வரும் பஞ்ச ஃபர்ஸ்ட் வந்து ஐந்து பூதங்கள், ஐந்து கர்மேந்திரியங்கள், ஐந்து ஞானேந்திரியங்கள், ஐந்து தன்மாத்திரைகள், மொத்தம் 20. அப்புறம் மனம், புத்தி, மனம், புத்தி, அகங்கார, சித்தம், 24. இந்த 24 தரும், இந்த 24 வந்து பிரகிருதி தத்துவங்கள். 24 ஞானேந்திரங்களை கையாளும் வகையும் இதில் அடங்கப்படுகிறது. உணவை உண்பது கர்மம், அதை சுவைப்பது ஞானம். சுவையை தனக்கேற்ற இன்பம் தருவது என்று ரசிப்பது போகம். அதே சுவையை ஈஸ்வர பிரசாதமாய் போற்றுவது யோகம். ஆக இந்திரியங்களை பாழ்படுத்துவது ஒன்னாவது அடங்கியமானதால் அவற்றை மேம்படுவது முறை. ஆகையால் சாதன தசையில் இருக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது யாதெனில் அப்படின்னு அடுத்த போயிட்டார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல ரொம்ப லைட்டா இருந்தது. எவன் வந்து இந்திரியத்தை கட்டுப்படுத்தாம மனசுல இருந்து கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் பெஸ்ட் அப்படின்னு முடிஞ்சிச்சு. பட் ஆனா அந்த செகண்ட் பேராகிராஃப் தான் சூப்பரா இருக்கு. அதாவது நான் எவன் ஒருத்தன் அதை கண்ட்ரோல் பண்ணாம மனசை கண்ட்ரோல் பண்ணாம இதை யூஸ் பண்றானோ வந்து நாய் வந்து சாப்பாடு வச்சோன்னு போய் சாப்பிடுற மாதிரி ஓடுவான். அவனோட ஆசைகள் வந்து உள்ள அடக்கிட்டு இருந்ததெல்லாம் டக்குன்னு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவான். ஆனா இதே வந்து ஒருத்த கண்ட்ரோலா இருந்தானா, இந்த சாப்பாடு வந்து நம்மளது கிடையாது, இது காரோடது, கடவுளோடதுன்னு சொல்லி வச்சுட்டு அத வந்து சாப்பிடும் போது கூட ஒரு மாதிரி ஒரு அமைதியோடவும் ஒரு மனசு கிளீனாவும் சாப்பிடுவான். இந்த மாதிரி செய்யறதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் சூப்பரா இருக்கு. உணவை உண்பது கர்மம், அதை சுவைப்பது ஞானம், சுவையை தனக்கேற்ற இன்பம் தருவது என்று ரசிப்பது போகும். அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது அந்த மைண்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான்வெஜ்ஜு ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லி நான் விட்டுட்டேன். ஒரு ஒரு வேகத்தில் அது என்ன எதுக்குன்னு புரியாமல் விட்டாச்சு. ஆனால் மைண்டில் இருந்திருக்கு நான்வெஜ் சாப்பிட்ணும், எங்கே பார்த்தாலும் அது மைண்டில் வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு உணர்வு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டேன் நான். ஆ, யாரும் சொல்லலை, அந்த ஒரு ஆசையை கட்டுப்படுத்த முடியல. பட் ஏதோ ஒரு வேகத்துல இவந்தோ உணராம அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் அது எதனால சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது, அதுக்கான ரீசனிங் எல்லாம் கண்டுபிடிச்சு அது ஒரு உணர்தல விட்டாச்சு நான்வெஜ். அப்போ இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் ஆயும் அது அந்த உணர்வே வரல. ஐயோ சாப்பிடணுமா, அது நான்வெஜ் பார்த்தா கூட அதுக்கான ஆசை வர்றது இல்லை. ஸோ இதில் என்ன புரியுதுன்னா, நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக எது கண்ட்ரோல் பண்ணுறோமோ அது ஒரு விதத்தில் அது வெளியில் வந்துடும். அது கண்ட்ரோல் என்ன தான் பண்ணாலும் அந்த ஆசை உள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அதை உணர்ந்து ஏன் நம்ம அதை பண்ணணும், அந்த செயலை உணர்ந்து அதை ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு விட்டுட்டு ஒரு செயலை பண்ணோம்னா அது கடைசி காலம் வரைக்கும் அது அதுக்கான ஆசை நமக்கு வராது, அதுக்கான செயலை நம்ம பண்ண மாட்டோம். அதுதான் நான் உணர்றேன். எதுனாலுமே வந்து நம்ம ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு அதுக்கான ரீசனை
கண்டுபிடிச்சு ஏன் சாப்பிட்டோம், அதாவது இல்லை ஏன் அந்த பர்டிகுலர் செயலை செய்யக்கூடாது அப்படின்னு ரீசனை கண்டுபிடிச்சு அதுக்கான ஞானத்தை நம்ம வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செயலை விட்டோம்னா அதுதான் நல்ல செயல், அது அது ஞானமுள்ள செயல்ன்ற மாதிரி நான் உணர்றேன் இந்த குரல்ல. ஓகே, இப்போ சம்மரைஸ் பண்ணவா? இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கர்மா செய்யணும், செய்யும்போது உன்னுடைய மனத்துடைய ஸ்டேக் என்னன்னு பார்க்கணும். கர்மா செய்யும்போது உன் மனசுல என்ன நிலையில நின்று செய்யறேன். இப்போ நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றேன், சாப்பிடும்போது இந்த நான்வெஜ் வந்து இறைவனுக்கு நான் பிரசாதமாக கொடுக்குறேன், இந்த இறைவனுக்கு நான் சாப்பாடாக கொடுக்குறேன், இது இறைவனுக்கு நான் வச்ச பிரசாதம், பூஜை பூஜைக்கு நான் பண்ணுற பிரசாதம்னு சொல்லி இறைவனுக்கு கொடுக்குறது. இந்த உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு வந்து ஆலயம், ஆலயம்னா கேம்பஸ் ஆஃப் த டெம்பிள், உள்ள கிடையாது கேம்பஸ், ஆலயம். உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், ஆன்மா சிவலிங்கம், இதுதான் வந்து நம்ம பாடி. இந்த உடம்பு வந்து ஆலயம், உள்ள வந்து கோயில். இப்போ கோயில் எப்படி வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணுமா அழுக்க வச்சுக்கணுமா? சுத்தமா வச்சுக்கணும். ஸோ உள்ள வந்து அதுக்குள்ள ஆன்மா இருக்குல்ல, அதுதான் சிவலிங்கம். நம்ம லிங்கம் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஆன்மா. இப்போ இந்த உடம்பை வந்து நீ ஆலயமா நினைச்சேன்னா, உன் உடம்புக்குள்ள நீ சாப்பாடு போடுற இல்ல, இந்த உடம்புக்கு அது கோயில்ல பிரசாதம் கொடுக்குறாங்கல்ல, அந்த பிரசாதம் மாதிரி நீ சாப்பாடு போடுற இந்த உடம்புக்கு, சாமிக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி, அது பிரசாதம் வைக்கிற மாதிரி கோயில்ல சாமிக்கு பிரசாதம் கட்டுறாங்கல்ல, பூஜை பண்ணுமா அந்த மாதிரி பிரசாதமா நினைச்சு நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ ஒவ்வொரு தடவையும். அதுக்கு பேரு யோகம். உள்ள இறைவன் இருக்கிறார், அந்த இறைவனுக்கு நான் பிரசாதமா அந்த சோறு போடுறேன் அப்படி நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு தடவை சாப்பிட்டேன்னா அது யோகம். என்ன, என் டேஸ்டுக்காக நான் சாப்பிட்றேன், எனக்காக நான் சாப்பிட்றேன்றது வந்து போகம். புரியுதா? இது ஸ்டேட் ஆஃப் மைண்டு. இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டோட நீ ஒரு செயலை செய்யும் போது இறைவனுக்கு நீ கண்டது வைப்பியா? சிம்பிள் க்வெஸ்சன். இந்த இது வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இறைவனுக்கு என்ன வைப்ப? பார்த்து பார்த்து நல்ல சாப்பாடு தானே வைப்பேன். இப்போ நீ காலையில பூஜை பண்ற சாமிக்கு, பூஜைக்கு எப்படி பண்ணுவ? நீ கண்டது சாப்பாடு வைப்பியா பூஜையில, இறைவனுக்கு பூஜையில? அந்த மாதிரி உன் உடம்புல, உன் உடம்புக்குள்ள இறைவன் இருக்கார், அவருக்கு நீ சாப்பாடு வைக்கும் போது எப்படி வைப்ப? ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய ஃபுட் ஹேபிட் ஃபுல்லா மாற ஆரம்பிச்சு. இதுதான் இதுதான் கர்மயோகத்துல கொண்டு போய் விடும். பக்தி ஞானம் எல்லாம் வரும், இப்ப சொன்னமா ஞானமும் வரும், பக்தியும் வரும். இதுதான் கர்மயோகத்துல வந்து சொல்றாங்களே தவிர, நீ சாப்பிடாம இருன்னு சொல்லல. நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்றான், இப்ப ஒண்ணும் இல்ல பல, ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்றாங்க, ஏன் ரேப் பண்றாங்க சொல்லு. சிம்பிள் சிம்பிள் க்வெஸ்சன், அவனுக்கே தெரியும் சின்ன பொண்ணு, அது ஒண்ணும் கிடையாது. அது ஏன் பண்றான், அவனுடைய அந்த தாட்டை வந்து லாக் போட்டு வச்சிருக்கான், அவனுக்கு ரிலீஸ் பண்ண ஆப்ஷனே கிடைக்கல. சின்ன பொண்ணு ஒண்ணும் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது, சண்டைக்கு வராது, அது சான்ஸ் கிடைச்சோடனே டக்குன்னு நாய் மாதிரி பறஞ்சிடறான். சோறு எக்ஸாம்பிள் சொல்றாங்கல்ல, நான் அது அப்படி இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்றேன், ஏன் நடக்குது. அதுக்குதான் என்ன சொல்றாங்க, அதாவது அந்த நேரத்தை ரிலீஸ் பண்ணின்னு சொல்லி கல்கத்தால வந்து லீகலைஸ் பண்ணி வச்சிருக்கான் ப்ராஸ்டியூஷனை. ஏன் லீகலைஸ் பண்ணி வச்சிருக்கான், இல்லைன்னா என்ன ஆகும், கண்ட இடத்துல பாய ஆரம்பிச்சிருவான் அவன் நாய் மாதிரி. இப்போ கல்கத்தால ரேப் ரேப்பே கிடையாது தெரியுமா, ஏன் கிடையாது? அந்த சோனா கார்ஜின்னு ஒரு டெடிக்கேட்டட் ஏரியாவே இருக்கு, நீ உனக்கு வேணும்னா அங்கே போய் ரிலீஸ் பண்ணிக்க, உன்னுடைய கர்மயோகத்துல வந்து உனக்கு டாட் வந்துருச்சு, உனக்கு இதெல்லாம் போய் ரிலீஸ் பண்ணிக்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆனா அப்பதான் வந்து சொசைட்டி சூப்பரா இருக்கும். டாய்லெட் வந்துருச்சு, அதுக்கு பப்ளிக் டாய்லெட் கட்டி வச்சுட்டா அங்க போய் டாய்லெட் போயிருவான் அவன். என்ன கட்டாலும் என்ன ஆகும், ஊரெல்லாம் ஊரெல்லாம் நாசம் நாசம் பண்ணி வைக்கிறாங்களே, இப்ப எல்லா இடத்துலயும் ஒண்ணு போறாங்கல்ல. அந்த அதுதான் அது சிம்பிள் லாஜிக், டாய்லெட் வந்து வராம எல்லாம் வைக்க முடியாது, எல்லாருக்கும் வரும். வந்தா அது கரெக்டான ஒரு சேனலைஸ் பண்ணி விட்டோம்னா சொசைட்டி நல்லா இருக்கும். அது சேனலைஸ் பண்ணாத போது யாரோட மிஸ்டேக் ஆகும்னா, அந்த சேனலைஸ் ஆகாத போது அது வந்து தப்பானதுல போய் திரும்பி வந்துச்சு அந்த அந்த எனர்ஜி. புரியுதுல்ல? அதனால அதை எப்படி நாம வந்து போகத்தை வந்து யோகமா மாத்தணும்னா அந்த சேனலைஸ் பண்றதுலதான் இருக்குன்னு சொல்றது. ஓகே, வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா அதுல? நெக்ஸ்ட் சிலகா.
நியத்தம் குரு தரு குரு கர்மத்தவம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் பேச நியத்தம் குரு கர்ம த்வம் கர்ம ஜாயோ ஹி அகர்மணஹ ஷரீர யாத்ரபி ச தே ந ப்ரஷித்யேத் அகர்மணஹ நியத்தம் ப்ரிஸ்கிரைப்ட் குரு டு கர்மா டியூட்டீஸ் ட்வம் யூ கர்மா ஒர்க் ஜய பெட்டர் ஹி தன் தேன் அகர்மணஹ வித்தவுட் ஒர்க் ஷரீர பாடிலி யாத்ர மெயின்டெனன்ஸ் அப்பி ஈவன் ச ஆல்சோ தே யுவர் ந நெவர் பிரசித்யேத் எஃபெக்டட் அகர்மணஹ வித்தவுட் ஒர்க் பெர்ஃபார்ம் யுவர் ப்ரிஸ்கிரைப்ட் டியூட்டி ஃபார் ஆக்ஷன் இஸ் பெட்டர் தேன் இன் ஆக்ஷன் அ மேன் கெனாட் ஈவன் மெயின்டைன் ஹிஸ் ஃபிசிக்கல் பாடி வித்தவுட் ஒர்க் விதிக்கப்பட்ட தொழிலை நீ செய் தொழில் தொழிலின்மையை காட்டிலும் சிறந்ததன்றோ தொழிலின்றி இருப்பதால் உடம்பை கொண்டு செலுத்துதல் கூட உனக்கில்லாமல் போய்விடும் உண்பது உறங்குவது நீராடுவது இவை போன்றவைகளுக்கு நித்திய கர்மங்கள் என்று பெயர் உயிர் வாழ்க்கைக்கு இவைகள் முற்றிலும் இன்றியமையாதவைகள் நித்திய கர்மங்களை செய்வதால் புண்ணியம் ஏதும் கிடையாது ஆனால் அவைகள் செய்யாவிட்டால் பாபம் உண்டு உதாரணம் ஒன்று எடுத்துக்கொள்வோம் உணவு அருந்துதலில் புண்ணியம் ஒன்று இல்லை ஆனால் உண்ணாது பட்டினி கிடந்தால் உடல் நலிதல் என்ற பாபம் ஏற்படுகிறது குறித்த இடத்துக்கு பயணம் போய் சேருதற்கு வாகனம் வேண்டும் அங்கனம் குறித்த லட்சியத்தை அடைவதற்கு சரீர வாழ்க்கை முற்றிலும் வேண்டப்படுகிறது ஆகையால் உடலை காப்பாற்றி வைப்பதே ஒரு பெரும் பயணம் போவதற்கு ஒப்பாகிறது கர்மத்தாலன்றி இது சாத்தியப்படாது மேம்பட வாழ விரும்புவர் ஓயாது கர்மம் செய்தே ஆக வேண்டும் நித்திய கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமா போதாது ஏனென்றால் தான் அடைந்த பண்பை இருந்தபடி காப்பாற்றி வைப்பதற்கு மட்டும் நித்திய கர்மம் பயன்படும் ஒரு பருவத்தில் தவழ்தல் குழந்தைக்கு நித்திய கர்மம் அவ்வளவில் நின்றுவிட்டால் அதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை நிற்கவும் நடக்கவும் ஓடவும் ஆகிய புதிய கர்மங்களில் குழந்தை ஈடுபட்டாக வேண்டும் அங்கனம் மனிதன் புதிய புதிய கர்மங்களை செய்வதால் தான் ஜீவிதத்தில் முன்னேற்றமடைகிறான் ஆனால் முன்னேற்றத்துக்கு ஈடாக மற்றொரு புறம் இவன் கர்மந்தத்தில் இவன் கர்மபந்தத்தில் தலைக்கப்படுகிறான் ஆகையால் முன்னேற்றமும் வேண்டாம் கர்மபந்தமும் வேண்டாம் என்று கருதி கர்மத்தை சுருக்கிக் கொள்வோர் உலர் அது தகாது முன்னேற்றமும் அடையலாம் கர்மபந்தத்தில் கட்டுப்படாதும் இருக்கலாம் எப்படியெனில் பகவானே பகர்ந்தருள்கிறார் முன்னேற்றமும் அடையலாம் ஓகே மேல போ அதாவது நித்திய கர்மம்னு இருக்கு நம்ம அது பண்ணாம யாராலுமே இருக்கக்கூடாது யாரும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அது வந்து நம்மளதான் பாதிக்கும் அது பண்ணாம இருந்தா எந்த புண்ணியமும் கிடையாது ஆனா அது பண்ணோம்னா பண்ணாம இருந்தா பாவம் தான் அடைவோம் பட் அது பண்றதுனால நமக்கு தான் லாபம் இப்ப டெய்லி குளிக்கிறது இல்ல பல் வளர்க்கறது இதெல்லாம் வந்து நித்திய கர்மம் டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து என்னைக்குமே நம்ம நிறுத்தக்கூடாது நிறுத்தா நமக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது அதுலயே நித்திரலாமா வெறும் நித்திய கர்மம் மட்டும் செஞ்சு
அது மட்டுமே போதுமா அப்படின்னா அது போதாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு குழந்தை தவழ்றது நடக்கிறது, இப்போ தவழ்றதுலேயே அது வந்து நிற்க முடியாது, ஹி கான் ஸ்டாப், அந்த பொசிஷனில் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தடுத்து அது நடக்கிறது, அது அந்த ஒரு ப்ராசஸ் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளும் நித்திய கர்மா படி அதுலேயே நிறுத்தாமல் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, வளர்ச்சி தருமோ, அதை வந்து நம்ம டே டு டே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. பாயிண்ட் என்னன்னா, இது வந்து நீ எந்த வேலையாவது பார்த்தே ஆகணும், பார்த்து ஈவன் உன்னோட உடம்பை மெயின்டைன் பண்ணுன்றது கூட ஒரு வேலை தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அதை நித்திய கர்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த நித்திய கர்மா பண்ணாததுனால உனக்கு ப்ராப்ளம் தானே தவிர பண்ணுறதுனால உனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் நித்திய கர்மா மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி வந்தோமோ அதே ஸ்டேட்லேயே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து குழந்தைக்கு வந்து தவழறது ஒரு நித்திய கர்மா அப்படின்னு போட்டோம்னா அந்த வந்து தவந்துக்கிட்டே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அது வந்து நடக்கணும், ஓடணும். ஸோ அந்த மாதிரி அதை இம்ப்ரூவ் பண்ணாதான் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே நிற்காம இந்த சைட்ல லாஸ்ட்ல பாயிண்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதாவது கர்மத்தில் தலைக்கப்படுகிறான் அந்த மாதிரி, புதிய புதிய கர்மங்களை செய்தால் முன்னேற்றம் ஆகிறான் அது தெரியும். ஓகே, ஆனால் முன்னேற்றத்துக்கு ஈடாக மற்றொரு புறம் இவன் கர்ம பந்தத்தில் தலைக்கப்படுகிறான். அதனால் முன்னேற்றமும் வேண்டாம் கர்ம பந்தமும் வேண்டாம் என்று கருதி கர்மத்தை சுருக்கி கொள்வார். அது தகாது. அது அந்த பாட்டு புரியல. இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து, இப்போ நான் வந்து ஒரு என்னோட கெப்பாசிட்டி வந்து பெரிய கன்சல்டன்ட் ஆகலாம், ஓகே. ஆனால் கன்சல்டன்ட் ஆக ஆரம்பிச்சேன்னா அதில் 1008 பாண்டேஜ் இருக்கு எனக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் இது 1008 பாண்டேஜ் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னையே நான் சுருக்கிக்கிட்டேன், சுருக்கி வெறும் ஒரு டீச்சராக இருக்கேன். இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, கர்மயோகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் சுருக்குற உன்ன, நீ வந்து உன்னுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எதுவோ அதை நீ ட்ரை பண்ணு, அச்சீவ் பண்ணு. ஆனால் உனக்கு காடு கொடுத்துருக்காரு, உனக்கு காடு வந்து அந்த அறிவு ஞானத்தை கொடுத்துருக்காரு, அதை நீ ட்ரை பண்ணு, அதை வந்து நீ லாக் உன்னை சுருக்கிக்காத. என்ன என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, நான் என்ன சுருக்கிக்கையே சுருக்கிட்டேன்னா அந்த அந்ததெல்லாம் பெருசெல்லாம் பண்ண 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 நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு. அதெல்லாம் எதுக்குறேன், நிம்மதியாக இருக்கேன். இப்போ நான் நித்தியகர்மா பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கேன். அதெல்லாம் இந்த எக்ஸாம் குளிக்கிறேன், சாமி கும்பிட்றேன், ஒரு ரெண்டு புக்கு படிக்கிறேன், தூங்குறேன், நிம்மதியாக போகுது வந்து எனக்கு. நான் ஏன் இந்த பெரிய பெரிய கர்மெல்லாம் எடுத்துக்கணுன்றாங்க. அப்போ என்னன்னா, பெரிய பெரிய கர்மா எடுத்தால் அதுக்கான ப்ராப்ளம் சேர்ந்து வரும், கரெக்டாக. அப்போ நான் பெரிய கம்பெனி வேலைக்கு போனால் அதுக்கு 1008 எக்ஸ்ட்ரா 1000 வரும் எனக்கு. அதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு சார், நான் ஒதுங்கிறது தப்பு. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீ செஞ்சுட்டே தான் இருக்கணும். உனக்கு கொடுத்த அறிவு, உனக்கு கொடுத்த நாலேஜ் மேக்ஸிமம் நீ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதை நீ சரி, அப்ப எப்படி மாட்டாம செய்யறது, அது சொல்லி செய்ய செய்யணும்ட்டீங்க, செய்யறேன், செஞ்சு 1000 பிரச்சனை வருது. இப்போ இந்த 1000 பிரச்சனை, இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ண 1000 பிரச்சனை வருது. கல்யாணம் பண்ண வச்சுக்கலாமா, பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டு மாட்டாம எப்படி இருக்கணும் சொல்லித்தரேன். பெரிய கம்பெனி வேலைக்கும் போகணும், நிறைய சம்பாதிக்கணும். ஆனா இப்ப உதாரணத்துக்கு வந்து நீ பெரிய போஸ்ட் எடுக்கிற, 1000 பிரஷர் எக்ஸ்ட்ரா வருதா இல்லையா, அதுல நீ மாட்டிக்கிறியா இல்லையா. இப்ப நீ பெரிய கம்பெனில வேலைக்கு போற, உனக்கு 1000 பிரஷர் வருதாங்க, 10 ப்ராசஸ் ஹேண்டில் பண்ண சொல்றான். அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நம்ம வேணாம்ப்பா, நான் சின்ன கம்பெனில வெறும் ப்ரோக்கர், ஒரு டெஸ்டிங் இன்ஜினியர் இருந்துடுறேன்னா எனக்கு என்னப்பா சேலரி வருது, எனக்கு அந்த சேலரி குடும்பம் நடத்திட்டு போகுது, உட்கார அப்படி உட்காரக்கூடாது. நீ மேனேஜர் ஆகணும், மேனேஜருக்கு அப்புறம் இன்னும் பெருசா போகணும், இன்னும் பெருசா போயிட்டு தான் இருக்கணும். ஆனா இந்த பிரச்சனை தான் மாட்டாம எப்படி இருக்குது, புரியுதுல்ல. ப்ரொஃபைல வந்து லோ ப்ரொஃபைல் பண்ணிக்க கூடாதுன்றாரு. லோ ப்ரொஃபைல் பண்ணிக்காம ப்ரொஃபைல் வந்து குரோ ஆயிட்டே தான் இருக்கணும். அதே நேரத்தில் நீ டார்ச்சர் அனுபவிக்காம அதுல மாட்டாம தலைக்காம தலைத்தல்னா மாட்டிக்கிறது லாக் ஆகுது, அதில் மாற்றி கஷ்டப்படாமல் ஈஸியாக ஃப்ரீயாக எப்படி இருக்குதுன்னு சொல்லித்தரேன்றார். கர்ப்பபந்தத்தில் கட்டுப்படாமலும் இருக்கலாம், முன்னேற்றமும் அடையலாம், நீ பெரிய கம்பெனியில் பெரிய போஸ்ட்டும் அடையலாம், கர்ப்பபந்தத்தில் மாட்டாமல் ஜாலியாகவும் இருக்கலாம், டார்ச்சர் அனுபவிச்சாலே அது எப்படி, இனிமேல் கடவுள் சொல்லுவார். ஓகே.
நம்ம பெரிய பெரிய போஸ்ட் போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், என்ன நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், ஆனா நம்ம ஞானத்தோட ஜாலியாகவும் இருக்கலாம். இதான் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம், பகவான் சொல்ல போறாரு எப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, இப்போ நான் பேச வேண்டியது என்னன்னா, என்னோட நாலு அஞ்சு விதமான கர்மா இருக்கு. நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, நிஷாதா, பரிகாரா. ஓகே, நித்திய கர்மான்னு என்னன்னா நம்ம டெய்லி பண்ற கர்மா. இது பண்றனால நமக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது, பண்ணலன்னா பாவம். ரொம்ப முக்கியம், நம்ம இது பண்றனால எனக்கு நமக்கு ஏதாவது கிடைக்குமா, ஒன்றும் கிடைக்காது. ஆனா நீ பண்ணலன்னா உனக்கு பாவம் கிடைக்கும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிம்பிளா கேட்டா இது ஏன் பண்ணணும், இது பண்ணலன்னா உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும், அதனால பண்ணிட்டே இருக்கணும் உடம்புக்காக. ஓகே, ரெண்டாவது நைமித்திய கர்மா. நைமித்திய கர்மான்றத நான் சொன்னேன், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கடவுள் வந்து ஒரு கலை வித்தை அராகம்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி கொடுத்துருக்காரு. அந்த இச்சை கிரியை ஞானம்னா செகண்ட் சொல்ல நைமித்திய கர்மா. நைமித்திய கர்மானா ஸ்பெஷல் ஆக்ஷன்ஸ். ஓகே, எப்படின்னா ஒவ்வொருத்தனுக்கும் வந்து கலை வித்தை அராகம்னு கடவுள் வந்து இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இச்சை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இச்சை சக்தி இருக்கு, டிசையர் பவர். ஆசைப்படுறதுக்கும் பவர் வேணும், அது ஒரு பவர். இப்ப நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா அதுக்கு நீங்க ஆசைப்படணும், என்னாலதான் அது முடியாது தம்பி, ஸ்டார்டிங்ல அந்த பவர் கூட இருக்காது, ஆசைப்படுற பவர் கூட இருக்காது, அது இச்சா சக்தி. ஓகே, அப்புறம் வந்து ஞான சக்தி. ஆசைப்பட்டா போதுமா, அதுக்கு அறிவு வேணாமா? ஆசைப்படுறேன் நானு, நான் கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறேன், எப்படி ஓட்டணும்னு அறிவு வேணாமா? அது வந்து ஞான சக்தி, அந்த அறிவு இருக்கணும். அதுக்கு மூணாவது என்னன்னா, ஆசையும் இருக்கு அறிவு இருக்கு, ஆனா கையை தூக்க முடியலையே, கிரியா சக்தி, செயல் செய்யறதுக்கான சக்தி இல்லை, உடம்புல சக்தி இல்லை. ரெண்டு ஸ்டெப்பு நடந்தா இருங்க முதுகு வலிக்குது உட்காந்துருவோம், அவனை வச்சு நம்ம அந்த செயல் செய்ய முடியுமா? முடியாது. இறைவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஆசை கலை, ஆசைனா கலை, ஒவ்வொரு ஆசை கலை, வித்தைனா நாலேஜ், நாலேஜ் அரா ஆசை, சாரி ஆசைனா, சாரி ஆசைனா அராகம், வித்தைனா நாலேஜ், கலைன்னா அது செய்ய செய்யற சக்தி, கிரியா சக்தி. இப்போ கலை, கலை வித்தைனா நாலேஜ், அராகம்னா டிசையர். ஸோ டிசையர் ஃபர்ஸ்ட், டிசையர், டிசையர், நாலேஜ், அப்புறம் வந்து கிரியேட்டிவிட்டி. இந்த மூணு வந்து வச்சு அனுப்புறாரு எல்லாத்தையும், எல்லா ஆத்மாவுக்கும் இந்த மூணு உண்டு, அவங்க லெவல்ல உண்டு. என்ன அதை வச்சு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செய்யணுன்ற அறிவு, ஒவ்வொரு அறிவு கடவுள் வச்சிருப்பாரு, அந்த செய்யறதுக்கான அதோட சக்தி வச்சிருப்பாரு. அதுதான் நீ நைமித்திய கர்மா. நித்திய கர்மா எல்லாருக்கும் பொது, நைமித்திய கர்மா ஸ்பெஷல், அவனுக்கு மாறும். உன்னோட நைமித்திய கர்மா உன்னோட நைமித்திய கர்மா கிடையாது, புரியுதா? எனக்கும் உனக்கும் சேம் நைமித்திய கர்மா வராது. காமிய கர்மா ஆசை, ஆசை வச்சு செய்வோம்ல, ஆசைப்படுறோம், இது இது காமிய கர்மா, காமிய கர்மா. விஷாத கர்மா தப்பான செயல், தப்பான செயல் செய்யாதன்னா தப்பான செயல் செய்யறது, ஈவல் ஆக்ஷன். அது பண்ண என்ன ஆகும், பிரச்சனை மாட்டிக்குவோம், அதுக்கப்புறம் அது பரிகாரம் பண்ணணும். அந்த பரிகாரம் சொல்றாங்கல்ல சில பேர், நித்திய கர்மா கண்ணா பண்ணா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது பாட்ட வண்டி ஓடும். நைமித்திய கர்மா பண்ணா ஓகே, அது அவனுக்கு வச்சு கடவுள் வச்சு அது ஸ்பெஷல் ஆக்ஷன், அவங்க வச்சது, அது ரெண்டும் ஓகே. மூணுல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, மூணாவது செயல் செய்யும் போது தான் பிரச்சனை. இப்போ நீ ஆசைப்பட்டு ஒன்று செய்கிற, அது நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன், அதுக்கு நெகட்டிவாக செய்வேன், அப்புறம் அதில் மாட்டிக்கிட்டு முழிப்பேன். இந்த காமியாவும் நிஷாத கர்மாவும் தான் வந்து ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுறது. நிஷ நைமித்திய கர்மா ப்ராப்ளம் கொடுக்காது, அது என்ன, அது உள்ளே வந்து உனக்காக அதுக்கான அறிவு வச்சு அது இறைவன் நான் கொடுத்தது, வித்தியாசம் புரியுதா? காமிய கர்ம, நைமித்திய கர்மா அறிவுதான் ஆசைப்படுறான் பாத்தியா, அது காமிய கர்மா. அறிவு, அறிவு, ஞானம், செய்யும் செய்யற திறன், மூணும் இருக்குல்ல, ஸ்கில்ஸ் இருக்கும்,
அதோட செய்யறது அதோட அது இருந்து நீ செய்யலன்னா அது தப்புன்றார். வித்தியாசம் புரியுது இல்ல? கர்மயோகத்துல என்ன சொல்றாங்க, உனக்கு அந்த அறிவு, அதுக்கு அந்த ஆசை, அறிவு, செய்யும் திறன், புரியுதா, டிசையர், நாலேஜ், ஸ்கில்ஸ் மூணு இருந்து நீ செய்யாம இருந்தனா அது தப்பு, செய்யணும். ஆனா வெறும் ஆசை இருக்கு, ஆனா அறிவு இல்ல, அதை புடிச்சு இருக்கான், அதுதான் காமிய கர்மா. அறிவு இல்லாம செய்யும் போது என்ன ஆகும், ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஃபெயிலியர் ஆகும்போது என்ன ஆகும், அதுல அவன் அப்படியே வெறுப்பாகி தப்பான செயல் செய்ய ஆரம்பிச்சிருவான், விஷாத கர்மா செய்ய ஆரம்பிச்சிருவான், அப்புறம் மாட்டிக்குவான், அப்புறம் ஜெயில போட்டு அவனுக்கு பரிகாரம் வந்து 6-7 வருஷம் கடுங்காலிட்டு வந்தான பரிகாரம். புரியுதுல? அதுல சில பேர் பரிகாரம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும், சில பேர் திருப்பி வந்து அதிகம் செய்வோம், விஷாத கர்மா தான் அவன் மாட்டிக்குவான் அதுல போய். புரியுது? அஞ்சு விதமான கர்மா. அஞ்சாவது என்னது? பரிகாரம். போலாமா? சிறப்பு வந்து தலைப்பு, நம்ம அடுத்து படிக்க போறது, மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிக்க போறது. இப்ப நான் ஒரு டச் பண்ணிட்டு விட்டுறேன், அவ்வளவுதான். எச்சார்த்தாத் கர்மனோ ஞாத்ரா லோகா யம் கர்மா வந்தனா வந்தனாத் அர்த்தம் கர்மா கவுண்டையா முக்தா சங்கா சமாச்சா சமாச்சரா சமாக்கரா சமாச்சரா எச்சினா அர்த்தாத் ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் எச்சினா ஆர் விஷ்ணு கர்மா ஒர்க் டன் அந்யாத்ரா அதர்வைஸ் லோக திஸ் வேர்ல்ட் ஐ ஆம் திஸ் கர்ம வந்தன பாண்டேஜ் ஆஃப் ஒர்க் தட் ஹிம் தத் ஹிம் அர்த்தம் ஃபார் த சேக் ஆஃப் கர்ம ஒர்க் கவுண்டையா ஹூ சன் ஆஃப் குந்தி முக்த சங்கா லிபரேட்டட் ஃப்ரம் அசோசியேஷன் சம்மகாரா டூ இட் பர்ஃபெக்ட்லி ஒர்க் டன் அ சாக்ரிஃபைஸ் ஃபார் விஷ்ணு ஹஸ் டு பி பர்ஃபார்ம் ஒர்க் டன் as a sacrifice for Vishnu has to be performed. Otherwise, work binds one of this material world. Therefore, O son of Kunti, perform your prescribed duties for a satisfaction, and in that way, you will always remain unattached and free from bondage. Sir, if we are going to talk about this, we will talk about the next class. Okay? Okay. Okay. The next class, we will talk about the next class. ஒர்க் செய்யறோம், அதுல சாக்ரிஃபைஸ்னா யக்ஞம். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணோம் சொன்னே, இது ஒரு புது டாபிக். இது என்னது? பவர் ஆஃப் யக்ஞம், யக்ஞத்தின் சிறப்பு. ஓகே, ஸ்பிரிட் ஆஃப் யக்ஞம் தான் நம்ம படிக்க போறோம். இதுதான் வந்து சொல்யூஷன். கர்மயோகத்துல வந்து நீ செயல் செஞ்சு பெருசா டெவலப் ஆயிட்டே வரலாம், ஆனா எந்த கர்ம பந்தத்திலேயே மாட்டாம இருக்கிறதுக்கு என்னடா ஆன்சர்னு கேட்டா, ஒன் லைன் ஆன்சர் வந்து யக்ஞம், யக்ஞத்தின் சிறப்பு. என்னென்ன பண்ணலாம், கர்மயோகத்துக்கு கர்ம யோகானா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்ப நான் செயல் செய்யும் போது வந்து செயல் நான் மாட்டிக்கிறேனே, அதுக்கு நான் செயல் செய்யாம சும்மா இருந்தேன் போது, இல்லப்பா நீ செயல் கட்டாயம் செய்யணும், உன்னுடைய உன்னுடைய அறிவுக்கு உன்னுடைய
உன்னுடைய ஆசை, அறிவு, திறமை, இந்த மூணு இப்போ வந்து உன்னால என்ன முடியுமோ அது செயல் செஞ்சு தான் இருக்கணும், நிறுத்தவே கூடாது. ஆனா நீ மாட்டாம எப்படி செய்யணும் சொல்லி தரேன்றது. உன்னுடைய ஆசை, அறிவு, திறமை, இந்த மூணுனால என்ன முடியுமோ அது செஞ்சு தான் நிறுத்தக்கூடாது, அது செஞ்சுட்டே தான் இருக்கணும். இந்த மூணு புரியுதா என்னென்ன சொன்னேன்? ஆசை, அறிவு, திறமை. உன்னால என்ன முடியும், உனக்கு என்ன ஆசை, உன்னால உனக்கு என்ன அறிவு இருக்கு, உன்னால என்ன, உன்னால உனக்கு என்ன திறமை, இந்த மூணையும் நீ வந்து மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்க தான் இருக்கணும். அது நிறுத்தக்கூடாது, அது நிறுத்தாம ஆனா மாட்டக்கூடாது, மாட்டாம எப்படி செய்யணும் சொல்லி தரேன். அதுதான் அது சொல்லி கொடுக்குற ஆன்சர் தான் வந்து யஜ்யம். யஜ்யத்தின் யஜ்யம்னா என்ன, அது எப்படி செய்யறது, அது யஜ்யத்தின் சிறப்பு எப்படின்னு சொல்லி தருவார். நம்ம டெவலப் ஆகும் ஆனா மாட்ட மாட்டோம், அது எப்படின்னு சொல்லி தருவார். இன்னைக்கு ஏதோ மேரியட்ல ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்கானு HCL. நாளைக்கு கஷ்டம் தான். ஏன்னா ஃப்ரைடே ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டியூஸ்டே வச்சுக்கலாம். டியூஸ்டே வச்சுக்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீ கான்டெம்ப்ளேட் பண்ணு, டிஸ்கஸ் பண்ணு, யோசிச்சு பாரு. டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெயில் மெசேஜ் போடு, இந்த ஸ்கைப்பில் போடு, குரூப்பில் போடு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு என்னென்னா, நீ வந்து ஒரு இப்போ நம்ம இது பெரிய விஷயம், இது நம்ம படிக்கிறது வந்து நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகுது அப்ளை பண்ணுறது, டக்குன்னு ஆன்சர் வராது. புரியுதா? ஃபுல்லாக மைண்ட் செட் மாத்திரம்ல நம்ம இது எப்படி செய்யணும். இது அதனால டைம் எடுக்கணும், ஓவர் டோஸ் ஏறக்கூடாது. அதனாலதான் நான் கம்மியாக செஞ்சு தர்றேன். அது ஒரு ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும், சும்மா இஷ்டத்துக்குலாம் சொன்னால் குழம்பிடுவாங்க. அப்புறம் என்ன சொன்னேன், இதாயிரும், மென்டல் ரிட்டார்டட் ஆயிடுவாங்க, மென்டலி ப்ராப்ளம் வரும். அதனாலதான் பகவத்கீதை போகிறோம், கரெக்டான வாத்தியார் வச்சு சொல்லி கொடுக்கோம். இப்போ நம்ம வாத்தியார் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் நமக்கு வாத்தியார். அவர் கரெக்டாக கூட்டு போவார், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டு போறோம். அவருக்கு தெரியும் எவ்வளோ தோசை கொடுக்கணும்னு ஒரு நாளைக்கு. நமக்கு இப்போ வாத்தியார் யாரு? நமக்கு சொல்றது யாரு? பகவான் யாரு? கிருஷ்ணர் தானே. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டு போறாரு நம்மளை. அதனாலதான் நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு போதும், இதுக்கு மேலே வேணும், ரொம்பலாம் போட்டு மாண்டிய. ஒவ்வொரு வாரத்துக்கு ஒன்று ரெண்டு ஸ்டார்டிங் தானே. இது நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ நம்ம குரூப் வந்து நல்லா பக்குவம் ஆயிடுச்சு, எல்லாம் ஒரு கர்ம யோகி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரே நாள 20 பாட்டு கூட சொல்றேன். என்னால சொல்ல முடியும், என்னன்னா அது ஓவர் டோஸ் ஏறக்கூடாது. ஓகே சரி. அப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட், அதுக்கு அடுத்த வாரம் வந்து நான் ஃபுல்லாவே இல்ல. சரி. அந்த 29 டு அக்டோபர் 5 டெல்லி. டெல்லி போறியா? ஓகே. எனக்கு அடுத்த வாரம் வந்து எனக்கு வந்து காலையில எனக்கு ஓகே, நான் 5 தார் தான் வச்சிருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு கார்பரேட் ட்ரெயினிங் இருக்கு டியூஸ்டே, எனக்கு கார்பரேட் ட்ரெயினிங் இருக்கு காலையில, பட் அது ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 தார் தானே, நான் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ அடுத்த வாரம் 24-25 பிளான் போடுவோம். சொல்லு சொல்லு சொல்லு. அடுத்த வாரம் 24-25 டெல்லி போறியா? 24-25 பிளான் போடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் தான் 29-4 வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஹரித்வார், ரிஷிகேஷ், அப்புறமா டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் போயிட்டோம். எங்க அம்மா கூட்டுக்கிட்டு நாங்க 4 பேர். எங்க அம்மா கூட்டு 4 பேர். உங்க அம்மா ரிஷிகேஷ் பார்த்தது இல்லையா?
ஹரித்வார்ல வந்து கொஞ்சம் வளருது, அதாவது அந்த கங்கா ஆர்த்தி, அப்புறம் இது ஒரு மானசா தேவி டெம்பிள், அப்புறமா அங்க ஹரிக்கி பாடின்னு சொல்லி ஒரு ஹர்கி பாடி அங்க வந்து குளிக்கலாம் போல, நல்லா இருக்குது. அந்த ஹரித்வார்ல அது வேலை இருக்குது, ரிஷிகேஷ்ல ஒண்ணுமே காணும், சும்மா அப்படியே போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்கு. ரிஷிகேஷ்ன்றது வந்து ஹரித்வார்ன்றது வந்து துவார், ஹரின்னா நம்ம எப்படின்னா ஹரின்னா விஷ்ணு, ஓகே, ஹரித்வார் அது வந்து ஹரிய வந்து நம்ம உள்ள நுழையிறது, ஹரியோடைய துவாரம் அது என்ட்ரி பாயிண்ட், இதுதான் ஸ்டார்ட். அப்படியே மேல போக 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 என்ன வரும்னா ஹரித்வார்ல இருந்து அப்படின்னு மேல இமயமலை ஏற 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 கடைசியில லட்சுமி, ஹரித்வாருக்கு அப்புறம் ரிஷிகள் இருப்பாங்க, ரிஷிகளுக்கு அப்புறம் வந்து கேதார்நாத், அப்புறம் பத்ரிநாத், புரியுது, அதெல்லாம் சிவன், புரியுதா, பத்ரிநாத்துக்கு அப்புறம் கடைசியில கைலாசம், தப்பு புரியுதா, நீ ஹரித்வார்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும், நீ ஸ்டார்டிங் வந்து ஹரி தான், முதல் விஷ்ணு தான், விஷ்ணு வந்து அப்படியே போய் உள்ள அவர் உள்ள போய் அது மேல 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 போக 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 கடைசியில சிவனை போய் அடைவணி, கைலாசத்துல போய் சேருவணி, இதுதான் நம்ம ஸ்டெப்ஸ். ஹரி ஆக்சிடென்ட்டலா போறோம், கரெக்டா தெரியுது. என்னது நான் எதேச்சா போட்டேன் இந்த மாதிரி அரிந்தாரிசிக்கு, நல்லா இருந்துச்சு, போனோம் ஒரு முறை நான் போய் பாத்திருக்கேன், சரி போகும் அப்படின்னு பிளான் போட்டேன். பிளஸ் அந்த இடத்துல நான் கங்கா கொஞ்சம் கிளீனா இருக்க மாதிரி அங்க அவருடைய மடம் இருக்கு. சிம்மையாவுடைய குரு இருக்காரு, அவர் அவருடைய மடம் இருக்காங்க. ரிஷிகேஷ்லயா? அதான் ரிஷிகேஷ், அதுக்குதான் மடத்துல போய் உட்கார்ந்தேன்னா உனக்கு அங்க வந்து இன்னும் நல்லா ஹை. இப்ப ரஜினி எல்லாம் அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு போய், இப்பவுமே அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு அவருக்கு என்ன, அங்க குருஜி, அவர் குருஜி எல்லாம் அங்கதான் இருக்காரு, ரஜினி எப்பவுமே ரிஷிகேஷ்ல போய் உட்கார்ந்துருப்பாரு. எங்க குருஜி வர்றது நமக்கு யாரு தெரியும், இல்ல இல்ல நீ வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல போய் நீ உட்கார்ந்துடணும், அங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்கெல்லாம் ஈஸியான நல்ல இடம் இருக்கும், சுச்சுவேஷன் நல்லா, கங்கை நதி ஓடிட்டே இருக்கும், எதுக்கு உட்காந்துக்கலாம், உட்காந்து நீயே மெடிடேட் பண்ணலாம். குரு வந்து கடவுள் அனுப்புவார், நீ எல்லாம் தேடி நம்ப முடியாது, நீ நீ ரெடி ஆனா உனக்கு குரு தேடி வருவார். அவபோத குரு அவபோத குருன்னா உன கூடவே கூட்டு போறது, கூட்டு போய் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு இனிமே நீ பிராக்டிஸ் பண்ணப்பான்னு சொல்ற வரைக்கும் அந்த உன்னை கூட்டு போய் வர்றது அவபோத குரு. நீ பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எங்க அதுல ஒன்று ஹைலைட்ஸ், ஹை ஃபிளைட்ஸ் கூட்டு போறதுக்கு, ஹை ஃபிளைட்ஸ்னா இன்னும் உயர்ந்த நிலைக்கு கூட்டு போறதுக்கு போத குரு வருவார். போத குருன்றது எப்படின்னா ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டாரு, வந்து ஒரு டச், ஒரு 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 பார்வை, ஒரு டச், ஒரு வார்த்தை, அவ்வளவுதான், ஒரு வார்த்தை சொல்ல
இதில் ஒரு டச் பண்ணுவார், ஒரே ஒரு ஃபிங்கரில். இப்போ ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் வந்து விவேகானந்தர் வந்து கட்டவரில் ஒரு டச் பண்ணார், அவ்வளோதான் அவருக்கு ஞானம் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ரெடியாக இருக்கணும், நீ அவ்வப்போதுக்கு போய் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கணும். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும்போது அவர் வந்து ஒரு டச், நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மந்திர தீட்சைன்னு இருக்குது, நிறைய தீட்சைகள் இருக்குது. அது ஏதாவது ஒரு தீட்சை வந்து அவர் கொடுப்பார். நயன தீட்சைனா ஒரு பார்வை, மந்திர தீட்சைனா ஒரு மந்திரம், ஸ்பரிச தீட்சைனா ஒரு டச், சிங்கிள் டச். இந்த மாதிரி ஒரு டச் வந்து ஒரு ஃபிங்கர் சுண்டு வரல டச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. நெத்தியில சுண்டு வரல கை வைப்பாங்க, அது ஸ்பரிச தீட்சை. அது கொடுத்த உடனே உனக்கு வந்து காட் ரிலேஷன் ஆயிரும், டக்குன்னு ஆயிரும். இதுவா இதுன்னா அங்க அங்க நடக்கும். அதுக்கு வந்து நீ ரெடியா போய் அங்க போய் உட்கார்ற, அந்த ரிஷிங்கெல்லாம் அங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் உனக்கு கொடுக்க முடியும். இப்ப ரிஷின்றது வந்து குருவா வருவார், எப்ப வருவார்னா நீ ரெடியா இருக்கும்போது உனக்கு வந்து ஒரே ஒரு தீட்சை கொடுப்பாரு. இப்ப ரஜினி எல்லாம் அங்க போய் தீட்சை வாங்கியிருக்காரு, பாபாஜி ரஜினி இந்த படம், இந்த பாபா படம் இருந்துச்சுல, தீட்சை வாங்கிட்டு அந்த படம் எல்லாம் எடுத்திருக்காரு அவர். பாபா படம் அங்க தீட்சை, ரஜினிக்கு தீட்சை கிடைச்சிருக்காங்க. தீட்சைன்னா அந்த ஹை ஹை ஃபிளைட் கூட்டு போறது. உனக்கும் காடும் அந்த மலை தண்ணி அந்த என்விரான்மெண்ட் சைலண்ட் பீஸ் அதெல்லாம் அங்க ஈஸியா கிடைக்கும். அதுதான் ரிஷிகேஷ். அதுக்கு மேல கேதார்நாத், பத்ரிநாத், கைலாசம், அப்படி மானசரோவர், கைலாசம் அப்படி வரும். மடங்கள் இருக்கு, அந்த மடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தா நல்லா இருக்கும். நிறைய அவர் பேர் என்ன, திலகா, இவருடைய பேர் என்ன, திலகா சிம்மையோட குரு மொட்டை, சிவானந்தா. சிவானந்தா இவர் அப்துல் கலாமுடைய குரு, அவர் சிவானந்தா. சிவானந்தா வந்து அப்துல் கலாம் போய் அவர்கிட்ட பகவத்கீதை படிச்சிருக்காரு. அப்துல் கலாம் சிவானந்தா ஆசிரமத்துல போய் அங்க ரிஷிகேஷ்ல பகவத்கீதை சொல்லி கொடுத்துருக்காரு சிவானந்தா அப்துல் கலாமுக்கு. உட்கார வச்சு தனியா ஒன் டு ஒன் கிளாஸ் எடுத்திருக்காரு அப்துல் கலாம் உட்கார வச்சு. அந்த ஆசிரமம் அங்க இருக்கு, சிவானந்தா ஆசிரமம் இருக்கு. பெரிய நிறைய பெரிய நிறைய ஆசிரமம் ரிஷிகேஷ்ல இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கலாம். சரிப்பா, நம்ம அடுத்த வாரம் டியூஸ்டே பாப்போம். ஓகே, டேக் கேர், பை. ஓகே, பை பை.